தமிழகத்தில் புதிதாக இன்று 4538 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1,60,907 உயர்ந்துள்ளது. இன்று ஒரே நாளில் 3,391 பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை 1,10,807 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 79 பேர் உயிரிழந்துள்ளதால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2,315 உயர்ந்துள்ளது. தற்போது 47,782 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று பாதிப்பு உயர்ந்துள்ள போதிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு 47,539 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் இன்று ஒரே நாளில் 1,243 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து தலைநகரில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 83,377 உயர்ந்துள்ளது. சென்னையில் இதுவரை 67,077 பேர் குணமடைந்துள்ளனர். தற்போது 14,923 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு பூரண குணமடைந்து இன்று வீடு திரும்பினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD news@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.